கண்டிஷன் தே அப்ப அங்க வந்து அப்படி ஏர் கண்டிஷன் இல்ல அவங்க வீட்ல சோ தே வர் ஜஸ்ட் லைங் டவுன் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் ஹேவிங் லஞ்ச் அவங்க மதியானம் சாப்பிட்டுட்டு அப்படி எல்லாரும் சும்மா படுத்துறாங்க நோ ஃபைட்ஸ் நதிங் எவ்ரிதிங் குட் ஒரு சண்டை இல்ல ஒரு பிரச்சனை இல்ல எல்லாமே நல்லா இருந்தது அப்படி இருந்தாங்க And the windows were open. அப்ப அந்த ஜன்னல் எல்லாம் அப்படி திறந்து வச்சிருந்தாங்க எல்லா பக்கமும். So the mother-in-law walked inside the room. அப்ப அந்த மாமியார் அந்த வீட்ல உள்ள அந்த கணவரோட அம்மா மாமியார் அந்த ரூமுக்குள்ள வந்தாங்க. And she shut the windows. அப்ப அவங்க ஜன்னல அடைச்சாங்க. The daughter-in-law saw. அப்ப அந்த மருமக வந்து அத பார்த்தாங்க. That if she shuts the windows there will be no breeze coming in. கதவு ஜன்னல் இப்படி அடைச்சாங்கனா எங்க இருந்து காத்து உள்ள வரவே வராதே. So the children will be feeling hot. அப்ப அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சூடா இருக்குமே so she told the mother in law why are you shutting the windows அப்ப அவங்க அவங்க மாமியார பார்த்து கேட்டாங்க ஏன் இப்படி நீங்க ஜன்னல்லாம் அடைக்கிறீங்க and laughingly she said a joke அப்ப அவங்க சிரிச்சிட்டே ஒரு ஒரு ஜோக் சொன்னாங்க are you scared that the thief will come and take something ஆ நீங்க உங்களுக்கு பயமா திருடன் வந்து இதுவுள்ள கை விட்டு எது எடுத்துருவான்னு உங்களுக்கு பயமா அப்படி சொன்னாங்க it was just a joke அது ஒரு சிரிப்புக்காக அப்படி அவங்க சொன்னாங்க the mother in law stopped அந்த மாமியார் வந்து அப்படி நின்னுட்டாங்க and she went out of the room crying அவங்க அழுதுட்டே ரூமை விட்டு வெளிய போனாங்க she hardly walked out of the room அவங்க அப்படி இப்ப கொஞ்சம் வெளிய அப்படி தான் அவங்க வெளிய போயிருப்பாங்க the husband was not in the room அப்ப வந்து அவங்க கணவர் அந்த அறையில இல்ல and they both passed outside the room அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரூமை விட்டு வெளிய போனாங்க the husband and the mother அந்த அவங்க கணவரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ரூமை விட்டு வெளிய போறாங்க the husband had seen that the mother had come from his wife's room அப்போ அந்த கணவர் பார்த்தாரு அவங்க அம்மா அவங்க மனைவி படுத்திருந்த அந்த ரூம்ல இருந்து வெளிய நடந்து வந்தத பார்த்தாரு the husband realized my wife has said something to my mother she has insulted her and that's why my mother is crying அப்போ அந்த கணவர் நினைச்சாரு எங்க அம்மா அந்த ரூம்ல இருந்து தான வராங்க அங்க மனைவி தான இருக்காங்க அவங்க அம்மாவ ஏதோ கண்டிப்பா சொல்லிருக்கணும் அவங்க இவங்களை வந்து அவமானப்படுத்தி இருக்காங்க அவங்க ஏதாவது சண்டை பிடிச்சிருப்பாங்க அதனால தான் நம்ம அம்மா அந்த ரூம்ல இருந்து இப்படி வெளிய முகத்துல ரொம்ப கவலையோட அழுதுட்டு வெளிய வராங்க அப்படி அவங்க நினைச்சாங்க he asked his mother what happened அப்ப அவங்க அம்மாவை பார்த்து கேட்டாங்க என்னமா நடந்துது அப்படினு the mother cried more than before அவங்க முன்னால அழுது காட்ல இப்ப கூட கொஞ்சம் சத்தமா அழுதாங்க she did not say anything அவங்க ஒண்ணுமே சொல்லல so he went into the room அந்தனே அவங்க ரூமுக்குள்ள போனாங்க and with anger asked his wife what happened அப்ப அவங்க மனைவியை பார்த்து கேட்டாங்க இங்க என்ன நடந்துது அப்படினு கோவமா கேட்டாங்க so the wife smilingly said this is what happened அப்ப அவங்க மனைவி சிரிச்சிட்டே சொன்னாங்க இதுதாங்க நடந்துது அப்படினு the husband got angry இப்ப வந்து கணவருக்கு நல்ல கோபம் வந்தது abused his wife அந்தனே மனைவியை பார்த்து நல்ல திட்டு கொடுத்தாங்க insulted her நீ அவங்கள நல்ல அவமானப்படுத்த மாதிரி திட்டுனாங்க and said to her அவங்க கிட்ட சொன்னாங்க if you don't know how to respect my mother please never you shall speak to my mother அவங்க சொன்னாங்க எங்க அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியலனா இனிமே ஒரு நாளும் நீ எங்க அம்மா கூட பேசவேண்டாம் அப்படி சொன்னாங்க the wife also began to fight அந்தனே மனைவிக்கு நல்ல கோபம் வந்துச்சு அவங்க ஆரம்பிச்சாங்க சண்டைய this incident took place 3 o'clock in the afternoon மத்தியானம் 3 மணிக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி by 1 o'clock at night நைட் 1 மணிக்கு the wife packed a bag and avanga manavi enna senjanga ella konum jaman la pack pannanga and she said I'm going home to my mother's place avanga sonanga na enga amma veettukku poren it had started with a window இது எதில இருந்து ஆரம்பிச்சது ஒரு ஜன்னல இப்படி சாத்துனதுல ஆரம்பிச்சது somehow by god's grace she slept that night எப்படி ஆண்டவர் கிருபையில அன்னைக்கு ராத்திரி மட்டும் அங்க படுத்து தூங்குனாங்க my friend we can laugh but that's exactly what's happening in our own houses நமக்கு சிரிப்பு வரும் ஆனா நம்ம வீடுகள்ல நடக்கது யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படி தான் நடக்குது big sparks don't happen small sparks lead to big sparks பெரிய தீ வர்றது இல்ல சின்ன தீப்பொறி பெரிய தீய நம்ம வீட்ல உண்டாக்கி விட்டுறோம் it doesn't become a big spark it becomes a big fire அது ஒரு பெரிய பொறியா தீப்பொறியா ஆகாது அது பெரிய காட்டு தீ மாதிரி எரிஞ்சிரும் நம்ம வீட்ல early in the morning காலையில the wife left the house அந்த மனைவி சாமான்களை தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க and she told the husband அப்ப அவங்க கணவரை பார்த்து சொன்னாங்க you can stay with your mommy all your life நீங்க வாழ்நாளெல்லாம் உங்க அம்மா கூடவே இருங்க அப்படி சொன்னாங்க i don't even need you ஓ நீங்க ஒண்ணு எனக்கு தேவை இல்ல i'm taking my children and going நான் என் பிள்ளைகளை கூட்டி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் i don't need you உங்கள ஒண்ணு எனக்கு ஒண்ணு வேண்டாம் took a bag took a children and walked out of the house கூப்டாங்க பேக் தூக்குனாங்க
அப்படியே போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு by god's grace கடவுளுடைய கிருபையால thank god they had to go back to dubai அவங்க திரும்பி எல்லாம் சேர்ந்து துபாய்க்கு போனும் one month she did not come home ஒரு மாசம் அந்த வீட்டுக்கு அவங்க திரும்பி வரவே இல்ல somehow some adjustment they went back to dubai எப்படியோ அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு துபாய்க்கு போய் சேர்ந்தாங்க the husband said to the wife அப்போ கணவர் மனைவியை பார்த்து இப்படி சொன்னாரு why don't you talk to my mother நீ ஏன் எங்க அம்மா கிட்ட பேச கூடாதுன்னு and she said avanga sonanga you tell your mother first neenga mudhal unga amma kitta sollunga that it is you who told me not to talk to her neenga da avanga kuda pesa vendanu enakku sonninga nu first sollunga appdin sonanga you told me not to talk to your mother neenga da kanavara patti sonanga neenga da unga amma kuda na pesa koodadhu nu engitta sonninga first you tell your mother it is you and then I will talk அப்ப முதல்ல உங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லுங்க நான் தான் உங்க கூட அவளை பேச வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கறத முதல்ல நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க so now in dubai the fight began again அந்த உடனே துபாயில போய் சண்டை ஆரம்பிச்சது ரெண்டு பேருக்கும் one year went by ஒரு வருஷம் ஆச்சு one year went by ஒரு வருஷம் கடந்துது every day fights தினமும் சண்டை mother is calling from india to the son son is asking the daughter in law to talk wife to talk she says you first tell your mother I'm ready to talk angirund maamiyar maganukku phone pannuvaanga marmagatta pesadhukku appo kanavar solvaru manaviye paathi enga amma kitta pesu nu unna manavi solva neenga mudhalla unga amma kitta na pesa koodadhu nu sonne appdi nu sollunga appdi nu poduva the wife said to the husband one day ஒரு நாள் மனைவி கணவரை பார்த்து சொன்னா listen if you fight with me every day I don't even need you நீங்க இப்படி என்கிட்ட என்னைக்கு சண்டை போட்டுருந்தீங்கனா நீங்க ஒண்ணு எனக்கு வேண்டாம் I will take a new house on rent ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுப்பேன் and I will stay with my children நான் என் பிள்ளைங்களோட அங்க போய் இருந்துக்குவேன் thanks be to god ஆண்டவருக்கு நன்றி they came for a bible class அவங்க ஒரு bible class க்கு வந்தாங்க and that day the topic was on forgiveness அந்த நாள் மன்னிப்பு அதுதான் தலைப்பா இருந்தது that day the topic was on love அந்த நாள்ல அன்பு அப்படிங்க தான் ஒரு தலைப்பா இருந்தது and god was speaking to them and saying this is the snare of satan அப்போது ஆண்டவர் அவர்களோடு பேசி அவங்களுக்கு அதை காட்டி கொடுத்தார் இது வேற ஒன்றுமே இல்லை இது சாத்தானுடைய வலை என்று My dear sister, my dear brother. அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே. Every time you have a negative hurt. ஒவ்வொரு முறையும் எதிர்மறையான மன காயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். A negative feeling. ஒரு எதிர்மறையான உணர்ச்சியை பெற்றுக்கொள்கிறீர்கள். A negative thought. ஒரு எதிர்மறையான சிந்தனையை பெற்றுக்கொள்கிறீர்கள். Remember, you are just like the fish caught in the net. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வலைக்குள் விழுந்த ஒரு மீனாக நீங்கள் இருக்கிறீர்கள். Satan can use you now and destroy your life and through you destroy your loved ones and their future and the generations சாத்தான் இப்போது உங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை அழிக்கலாம் இன்னும் உங்கள் வாழ்க்கையை அழித்துவிட்டு உங்கள் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உறவினருடைய வாழ்க்கையை அழிக்கலாம் மட்டுமல்ல உங்கள் தலைமுறையையே எதிர்காலத்தை அவன் அழித்து போடலாம் Many of you might be coming to church every day. இங்க இருக்கல நிறைய பேர் தினமும் கோயிலுக்கு வர்றீங்க. Many of you might be coming only on Sunday. அதுல இன்னும் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பூசைக்கு வர்றீங்க. Many of you might be asking God to bless you. நிறைய பேர் ஆண்டவர்ட்ட ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும் அப்படி நீங்க கேக்குறீங்க. But my friend when you are caught up in the snare God cannot help you God cannot bless you because you are now a prisoner. Let me repeat that word. Now you are a prisoner in Satan's hand and he can destroy you and use you at his will அன்பான நண்பர்களே நல்லா கவனிச்சுக்கங்க நீங்கள் இவ்வாறு இந்த சாத்தானுடைய வலையிலே நீங்கள் விழுந்து கிடந்து கொண்டு இங்கு வந்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள் இப்போது அந்த வலைக்குள் நீங்கள் ஒரு கைதியாக இருக்கின்றீர்கள் கைது செய்யப்பட்டு சாத்தானுடைய அந்த அதிகாரத்தின் கீழ் ஒரு கைதியாக இருக்கின்றீர்கள் அப்போது நீங்கள் ஆண்டவரிடத்திலே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கின்றீர்கள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது நீங்கள் சாத்தானின் கட்டு பாட்டில் கைதியாக இருக்கின்றீர்கள் எனவே அந்த சாத்தான் உங்கள் வாழ்க்கையை அழிவுக்கு கொண்டு சென்று விடுவான் பிரஸ்னா யாரு கைதி பிரஸ்னா
kaidi. And when you are Satan's prisoner, ninga satanudaiya kaidiyaga irukumbodhu, no blessings of God are coming. Aandavarude aashirvaadam ungalku varave mudiyadhu. Are you with me? எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது கேக்குறீங்களா? And that is why you find in your family there is so much of negative things happening that Satan has laid a trap in every relationship, and you begin to wonder, Lord, so many years I'm praying, I'm kneeling down, I'm doing all this, then why is there no blessing in my life? My friend, if you are a person who is consumed with hurts, you are a person who is consumed with all kinds of negative feelings and negative words in your heart, you yourself have destroyed your life and the loved one. அதனால் தான் நீங்க உங்க வாழ்க்கையில இத்தகைய இந்த வலை அல்லது இந்த பொறிக்குள் நீங்கள் விழுந்து விட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கை அழிவை சந்திக்கின்றது. உங்கள் குடும்பத்திலே உங்கள் உறவு, உங்கள் பிள்ளைகளுடைய உறவு, உறவினர்களுடைய உறவு, இது எல்லாமே பாதிக்கப்படுகின்றது. ஏனென்றால் நீங்கள் அந்த வலையில் அகப்பட்டு சாத்தானுடைய அடிமையாக, அவனுடைய கைதியாக, அவனுக்குள் அவனுடைய அதிகாரத்தின் கீழ் நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவேதான் நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்பீர்கள், ஆண்டவரே நான் எத்தனை காலம், எவ்வளவு நாள் நான் ஜெபித்து கொண்டே இருக்கின்றேன், எவ்வளவு நாள் நான் வந்து உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், ஏன் என் வாழ்க்கை இவ்வாறு இருக்கின்றது என்று. ஏனென்றால் அந்த மன காயம் என்ற அந்த வலையில் நீங்கள் சிக்கி அல்லது அந்த பொறியில் நீங்கள் அகப்பட்டு அதனுள் நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் கடவுளின் கையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு சாத்தான் அதிகாரியாக, உங்களை கைதியாக அவன் வைத்திருக்கின்றான். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். It nearly cost their marriage. இது வந்து திருமண வாழ்க்கையில Thanks be to the word of God. இத்தகைய வலைக்குள் விழுந்த மனைவியும் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், சமாதானம் செய்து கொள்ள முடிவெடுத்தார்கள், மன்னிப்பதற்கு முடிவெடுத்தார்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதற்கு அவர்கள் முடிவெடுத்தார்கள். It was only when they made the decision to love and forgive, the blessings of God came upon them, upon the family, and today they are Bible teachers. அவர்கள் இத்தகைய முடிவெடுத்தபோது அவர்கள் அன்பு செய்ய முடிவெடுத்தார்கள், மன்னிப்பதற்கு முடிவெடுத்தார்கள், ஒப்புரவாகுவதற்கு முடிவெடுத்தார்கள். அப்படி செய்த பின்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் பொழிய ஆரம்பித்தது. அந்த குடும்பத்தில் கடவுள் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்று அந்த கணவனும் மனைவியும் இந்த பைபிளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். If they had refused to forgive each other, அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நான் மன்னிக்க முடியாது என்று அவர்கள் சொல்லி இருந்தால், Satan would have caused divorce in their life. அவங்க வாழ்க்கையில சாத்தான் விவாகரத்து, மனமுறிவை கொண்டு வந்திருப்பான். What would have happened to the future of the children? அவங்களோட குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? It would be a total chaos. அது வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமாக, அழிவை சந்திக்க கூடியதாக இருந்திருக்கும். We used to have, my family used to have a coffee estate. எங்க குடும்பத்துல ஒரு காபி எஸ்டேட் உண்டு. And we used to like to hunt rabbits. அங்க போய் முயலெல்லாம் வேட்டையாடுவோம். And to hunt rabbits we would go early in the morning before people could walk and look at the footprints of the rabbits. அந்த முயலை வேட்டையாடுறதுக்கு ரொம்ப காலையில் போவேன். எல்லாரும் நடக்கிறதுக்கு முன்னால, ஏன்னு சொன்னால் இந்த முயல் எங்கே இப்படி குதிச்சு குதிச்சு ஓடி இருக்குன்னு சொல்லி, அதனுடைய தடம், கால் தடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு. Once we know that the rabbit is passing through this way, ஒரு தடவை நாங்கள் இப்படி ஒரு முறை இந்த இடத்த தான் அது கடந்து சென்றிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்ச பிறகு, we would put a snare or a trap from this tree to this tree with all loops in between. நாங்க என்ன செய்வோம், இந்த இங்க இருக்கிற மரத்துக்கும் அங்க இருக்கிற மரத்துக்கும் இடையில ஒரு நல்ல கயிறை, அதுல வலை மாதிரி, அது உள்ள விழுற மாதிரி பொறி மாதிரி இப்படி வச்சு, கண்ணி கண்ணி வச்சு அங்கேயும் இங்கேயும் அதை கட்டி வைப்போம். When a snare is laid, the prey
does not know it, he is unaware of it. இப்படி ஒரு கண்ணி ஒரு வலை வச்சிருக்கும் போது நம்ம எந்த ஒரு மிருகத்தை வேட்டையாட போறோமோ அந்த மிருகத்துக்கு இப்படி தனக்கு ஒரு வலை விரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு தெரியாது. And when we see the traffic of the rabbit coming and going, praise be to God, the rabbit will be caught up in that snare. அந்த முயல்லாம் அங்கே இங்கே இப்போ ஓடிட்டு வரும்போது சரியா அந்த கண்ணில போய் அது மாட்டிக்கும், கண்டிப்பா அந்த முயலை வேட்டையாட முடியும்னு எங்களுக்கு தெரியும். In the same way, அதே போல தான் Satan keeps watching which area of your life, which relationship in your life, which person in your life is all the time causing negative emotions, negative feelings, insulting, abuse, all these negative things happening in your life, and he will always use such people to put a snare in your life. அப்படித்தான் சாத்தான் பாப்பா நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த ஆளு மேலே எதிர்மறையான சிந்தனை இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, இன்னும் யார் உங்களை எதிர்மறையாக உங்களை வந்து பேசுகிறாங்க, இப்படிப்பட்ட எந்த நிகழ்வு உங்களுடைய பலவீனமான பகுதி உங்கள் வாழ்க்கையில் எது அப்படிங்கிறது, இது எல்லாம் சாத்தான் முதல்ல நல்லா கவனித்து அவன் வச்சுட்டு அப்புறம் அவன் கண்ணிகளை தயார் செய்து சரியாக உங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்களுடைய உறவினராக இருக்கலாம், யார் இந்த கண்ணில் விழுவார்கள் என்று முதலில் அது கண்டுபிடித்து சாத்தான் இவ்வாறு கண்ணிகளை தயார் செய்து வைக்கின்றார். That is why you find again and again and again and again you have so much of anger and bitterness towards some people, and without unforgiveness you are caught up deeper and deeper and deeper in that trap. அதனால தான் நீங்க உங்க வாழ்க்கையில பாப்பீங்க சில நபர்களோட உங்களுக்கு எப்பவும் முறுமுறுப்பு, எப்பவும் வெறுப்பு, எப்பவும் மன்னிக்க முடியல, எப்பவும் சண்டை அவங்க கூட. அப்போ இப்படி அந்த வலைக்குள்ள விழுந்து நல்லா உள்ள போய் 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 நாம் அழிவை நாம் சந்திக்கின்றோம், வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்றோம், உறவை நாம் அழித்துக் கொள்கின்றோம். Let's look at that scripture again, Luke 17:1. நம்ம திரும்பவும் பாப்போம் லூகா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை பாப்போம். Jesus saying it is impossible to live in this life and not have the opportunity to be offended. It is impossible. ஆண்டவர் சொல்றாரு, you are living in this life and you do not have the opportunity to be offended. Impossible, whoever you are. இந்த உலகத்தில் வாழ்கிற யாராக இருந்தாலும் சரி, இத்தகைய ஒரு வாய்ப்புகளை நாம் தவிர்க்கவே முடியாது. மன காயப்படுதல் என்ற இந்த காரியத்தை நம் வாழ்க்கையில் நாம் தவிர்க்கவே முடியாது. இங்கு பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார். So you mean to say if a person is a good person and living by the word of God and a holy person, he will also face opportunity of getting offended? நீங்கள் நினைக்கலாம் நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மற்றவங்களுக்கு நல்ல இறைவார்த்தையை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க, அவங்களும் இத்தகைய பாவச்சோதனை அதாவது காயப்படுதல் என்கின்ற இந்த சோதனையிலிருந்து இந்த வாய்ப்புகளிலிருந்து அவர்களும் தங்களை தவிர்த்து கொள்ள முடியாது, அவர்களாலும் இதை தவிர்க்க முடியாது. Because the word of God says, ஏனென்றால் இறைவார்த்தை அவ்வாறு சொல்கின்றது, when a person is living godly life he will face terrible persecution and opposition. ஏனென்றால் ஒரு மனிதர் மிகவும் கடவுளுக்கு பயந்து அவர் வாழும்போது அவர்களுக்கு வாழ்க்கையிலே பயங்கரமான சோதனைகள், வேதனைகள், குற்றப்பழிகள், தண்டனைகள் இவை எல்லாம் அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. So tonight the question is not that will you encounter this trap. இன்னைக்கு ராத்திரி கேள்வி என்னவென்றால் நீங்கள் எப்படி இந்த வலையை, இந்த பிடிக்க வைத்திருக்குள்ள பொறியை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதல்ல. Everyone without fail will encounter this trap. எல்லாரும் கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாத வகையில் இத்தகைய கண்ணியை சந்தித்தாக வேண்டும். But how will you respond to it? ஆனால் இதை சந்திக்கும் போது அதை எவ்வாறு நாம் அணுகுவோம்? Supposing I am the rabbit. நான் இப்பதான் நான் முயல்னு வச்சுக்குவோம். And the trap is put on the yellow colored tiles. இங்க வந்து அந்த வலை இந்த இதுல வந்து இப்படி போட்டு வச்சிருக்குது. Only if I cross this yellow tiles. இந்த மஞ்சளா இருக்கக்கூடிய இந்த செங்கல் எல்லாம் நான் தாண்டினாதான் this trap can kill me.
இத தாண்டும் போது இந்த வலை வந்து என்னை கொண்டு விடும் but if I go from the outside ஆனா நான் இத தவிர்த்துட்டு கொஞ்சம் விலகி வெளியோடி நான் போனா I cannot be trapped என்னை வந்து அந்த வலைக்குள்ள சிக்க வைக்க முடியாது praise the lord praise the lord so tonight the lord is saying to you loud and clear do not allow other people's negative action to have a hold on you in such a way that you destroy your relationship with god indre aandavar namakku ivvar solgindar mattavargalude edirmurayana anugumurayum edirmurayana seyalpaadum nammai vande taakada padi naam nammai kaathukondom endral naam inda valaiyil vilada padi nammai paarthukolla mudiyum inda edirmurayana inda seyalpaadugalil irundhu nammai kaathukollum bodhu நாம் இத்தகைய சோதனையில் கண்ணியில் சாத்தானுடைய வலையில் விழாமல் நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்கின்றார் your negative reaction your offense affects your relationship with god and now you are in relationship with satan உங்களுடைய எதிர்மறையான அணுகுமுறையும் எதிர்மறையான செயல்பாடுகளும் நீங்கள் சாத்தானுடைய வலையில் விழுவதற்கு ஏதுவாகி ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை நீங்கள் துண்டித்து கொள்ள அதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வழி வகுக்கின்றது Hallelujah Hallelujah So my friend your future or your response decides your future whether you will get trapped or you will avoid the trap it's all going to depend on the way you respond நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானித்துக் கொள்வது அல்லது உங்கள் எதிர்காலம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது என்றால் நீங்கள் எடுக்கின்ற அந்த அணுகுமுறை செயல்பாடு உங்களுக்கு வருகின்ற எதிர்மறையான செயல்பாடுகளை நீங்கள் எவ்வாறு அணுகுகின்றீர்கள் அதை எவ்வாறு சந்திக்கின்றீர்கள் எந்த வழிமுறையை மேற்கொள்கின்றீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை அது தீர்மானிக்கும் Let's see some of the character when what happens when a person is offended ipo vandu chala manadargalude vaalkaiyila ivvaru kaayangal yerpadum bodhu avargal evvaru adai edirkolgindargal endradhai nama padikkalam when a person is offended that person wants to go and tell his side or her side of the story to others eppodu oru manidhan kaayapadugindano ஒரு திருமண வாழ்க்கையில் கணவனோ மனைவியோ காயப்படுகின்றார்களோ அவர்கள் அந்த காயப்பட்ட நிகழ்ச்சியை அந்த கதையை அவர்களுடைய சொந்தக்காரர்களிடமோ ரெண்டு பேரும் அவங்கவுங்க சைடில் போய் சொல்வதற்கு அவர்கள் நினைக்கின்றார்கள் சரியா சரிதானே What is she saying? Sing one song. You know you can sing a song but that will not help you come out of the trap. பாட்டு பாடலாம் வலையிலிருந்து வெளியே தப்பிச்சு வர்றதுக்கு அது உதவாதே You can sing 100 songs but you still be in the trap. 100 பாட்டு பாடிட்டு வலைக்குள்ளேயே விழுந்து கிடந்து என்ன பிரயோஜனம்? That is why you are singing for years but not coming out of the trap. வருஷ கணக்கா பாட்டு பாடிட்டே இருக்கோம் வலைக்குள்ள விழுந்து கண்ணில கிடக்குறோம். அதுல இருந்து வெளிய வரணும்ல? And you begin to wonder I'm singing and singing and singing but my life is miserable. அப்ப நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க எத்தனை பாட்டு பாடிட்டேன் எப்படி இருக்குது வாழ்க்கை? இதே கதி இப்படி தானே இருக்குது ஒரு மாற்றம் இல்லையே அப்படி சொல்வீங்க? Do you want me to stick singing or do you want me to teach? இப்ப ஒரு பாட்டு பாடணுமா தூக்கம் வருதா? Because every listen நல்லா கவனிங்க all of us எல்லாரும் including me என்னையும் சேர்த்து தான் when I'm unaware எனக்கு தெரியாம I get into the trap நான் அந்த வலைக்குள்ள போய் அந்த கண்ணில போய் விழுந்துறேன் and for years you are wondering நீங்க வருஷ கணக்கா அப்படி ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கலாம் why is my life this way ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது I came from Goa I've just come from Goa na Goa la irundha vandhen and a young girl sent me a message appo oru valibe panna enak oru cheyidi message anupirunda she said when you are preaching in the church avanga ipdi sollirundanga neenga aalayathila neenga cheyidi kudukumbodhu I was there na anga irundhen and my auntie was there appo enoda auntie anga irundanga for 23 years this auntie had never spoken to me or my parents it was completely cut off 23 varshama inda enoda auntie enga veetodayum yen kodayum avanga pesunadhe illa inga uravu appadi tundikapettu irukku and she said after listening to the teaching she came to me hugged me and said please forgive me and my relationship with my auntie was restored and she
told my parents, she took the number from me, called up my parents and said, tonight let's sit together, have dinner together and destroy every trap of Satan which was there for 23 years. அப்போது அந்த ஆண்டி என்கிட்ட வந்து இந்த செய்தியை கேட்ட பிறகு என்கிட்ட வந்து என்னை கெட்டி பிடிச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க மன்னிப்பு கேட்டு அந்த உறவை புதுப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்க வீட்டில் உள்ள ஃபோன் நம்பரை வாங்கி வீட்டுக்கு பேசி நம்ம இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இழந்து போன அந்த துண்டிக்கப்பட்ட உறவை அவங்க புதுப்பிச்சு நம்ம எல்லாரும் சாத்தானுடைய வலையில விழக்கூடாது, கண்ணில விழக்கூடாது, அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனத்தை மாற்றி கொண்டார்கள். That's why Jesus said, if you continue in my word, அதனால் தான் ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால். In other words, when you obey my word continually, வேறு வழியில் சொன்னால், நீங்கள் என் வார்த்தைக்கு தொடர்ந்து கீழ்ப்படிந்தால், you shall know the truth, உங்களுக்கு உண்மை புரியும், and the truth will set you free, அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும், the truth will restore your marriage, அந்த உண்மை உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஒன்றாக மீண்டும் ஒன்றாக சேர்த்து கட்டி எழுப்பும், the truth will restore every relationship, அந்த உண்மை உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா உறவுகளையும் சரிப்படுத்தி கட்டி எழுப்பும், and when your relationship is restored, your children and generations will be blessed, உங்களுடைய இத்தகைய உறவுகள் ஒழுங்காக கட்டி எழுப்பப்பட்டால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்கள் தலைமுறை அனைத்திலும் இத்தகைய நல்ல உறவுகள் கட்டி எழுப்பப்படும். Hallelujah. 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 This lady over here. Come here. நீங்க தான் வாங்க. You have pain in your body? உங்க உடம்புல வலி இருக்குதா எங்கயாவது? Leg pain? கால் வலி இருக்குதா? Stand here. இங்க வாங்க. Now I am going to speak a word of God. நான் இப்போ வந்து ஒரு இறை வார்த்தையை பேச போறேன். Praise God. Praise God. Listen, listen, listen. நல்ல கவனிங்க எல்லாரும். She has got a problem in her legs. இப்போ வந்து இந்த சகோதரிக்கு கால்ல வந்து ஒரு வலி இருக்குது. From how many years? எத்தனை வருஷமா இருக்குது? ஒரு வருஷமா கால் வலிக்குது. You wonder வலி போ? அந்த வலி சோகமாகணும்னு விரும்பறீங்களா? ஆமா. ஆமா. Okay. Now, now I want you to close your eyes. இப்போ நீங்க வந்து உங்க கண்ணை மூடிக்கங்க. I want you to close your eyes. கண்ணை மூடிக்கங்க. And this sister is going to make a prayer. இப்போ வந்து இந்த சகோதரி வந்து ஒரு ஜெபம் சொல்ல போறாங்க. And you have to repeat the same. நீங்க வந்து அந்த ஜெபத்தை திருப்பி சொல்லணும். Are you ready? நீங்க தயாரா இருக்கீங்களா? Whatever she is saying you have to repeat. நான் என்னெல்லாம் சொல்ல போறேனோ அதெல்லாம் நீங்க சொல்லணும். சரியா? Close your eyes. கண்ணை மூடிக்கங்க. Close your eyes and say, Lord Jesus. ஆண்டவர் இயேசுவே. ஆண்டவராய் இயேசுவே. Today I learned. இன்று நான் கற்றுக்கொண்டேன். இன்று நான் கற்றுக்கொண்டேன். That it is impossible to live. இந்த உலகத்திலே. இந்த உலகத்திலே. மனக்காயம் இல்லாமல். மனக்காயம் இல்லாமல். வாழ்வது. வாழ்வது. In this life. தவிர்க்க இயலாதது. தவிர்க்க இயலாதது. In this life. இந்த வாழ்க்கையிலே. இந்த வாழ்க்கையே. Without offense. மனக்காயம் இல்லாமல் மனக்காயம் இல்லாமல் வாழ்வது கஷ்டம் வாழ்வது கஷ்டம் லார்ட் ஜீசஸ் ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராய் இயேசுவே டுடே ஐ ரியலைஸ்